Hi friends, இன்னைக்கு நம்ம நலம் தரும் சமையல் யூடியூப் சேனல்ல முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னால நீங்க நம்ம நலம் தரும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. குக்கர்ல 100 கிராம் பருப்பு எடுத்து ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுல தண்ணி சேர்த்து பொடியா நறுக்கின ரெண்டு தக்காளி உரிச்ச அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை அடுப்பில் வச்சு மூடி வச்சு விசில் போட்டு வச்சிட வேண்டியதாங்க. மூணு விசில் வந்ததும் இறக்கிடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கும். இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடலாங்க. முருங்கைக்காயை வெட்டும்போது மேல் தோலை லேசாக உரிச்சு விட்டுட்டோம்னா சாம்பாரில் முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சாம்பாரோட சுவை முருங்கைக்காயில் நல்லா இறங்கிருங்க. முருங்கைக்காவை வெட்டிட்டோம். கத்திரிக்காய் வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாங்க. கத்திரிக்காயை காம்போட கட் பண்ணிவிட்டு அந்த மேல் தோலை நீக்கிடணுங்க. ஒரு சிலர் மேல் தோலோடையும் போடுவாங்க. கத்திரிக்காயை வெட்டும்போது நல்லா பிரித்து பார்த்து போடணுங்க. அதில் ஒரு சில நேரம் பூச்சி புழு இந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி கத்திரிக்காயை வெட்டினதும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணுங்க. வெறுமனே வச்சுருந்தா அது காத்துப்பட்டு கருப்பாக மாறிடுங்க. அடுத்தது சாம்பாருக்கு தேவையான புளியை ஊற வச்சிடலாங்க. புளி எவ்வளவு தேவைன்னா நீங்கள் கையில் உருட்டும் போது ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு வரணுங்க. இதை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. புளியை ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு முழுமையான கரைசல் கிடைக்கும். நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் பருப்பு எவ்வளவு நல்லா வெந்திருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயை சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயத்தை போடலாங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் இருந்தால் இதுக்கு போதுமானதாக இருக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வணக்கிட்டு அதில் வெட்டி வச்ச காய்கறிகளை ஒன்றொன்றா சேர்க்கலாங்க. ரெண்டு பெரிய முருங்கைக்காயை துண்டு துண்டாகவும் நாலஞ்சு கத்திரிக்காயை நீள்வாக்காகவும் அறுத்து இதில் சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து வணக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் கணக்கில் சாம்பார் தூளை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, உப்போட அளவும் தெரியலைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் காய்கறி நல்லா வெந்துருங்க. காய்கறியை ரொம்பவும் வேக விடாமல் முக்கா பதத்தில் இருக்கும்போது நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் சேர்த்துடலாங்க. பருப்பு இருந்த குக்கரையும் கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாங்க. அதோட கரைச்சி வச்ச புளியையும் அதில் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்ந்து 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அடுத்தது தாளிப்பை பாத்திரலாம் வாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 10 கறிவேப்பிலை, 4 மிளகு. இது வெடித்ததும் நம்ம இறக்கி வச்ச சாம்பாரில் ஊற்றும் போது ஒரு மணம் வருமே பாருங்கள். அந்த மணத்துக்கு ஈடே இல்லைங்க. நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தயார். அடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு பொடியாக நறுக்கின மல்லித்தலையை தூவி சாதத்துக்கு இட்லி தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் பரிமாறலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சுவைக்க பகிர்க. நன்றி. வணக்கம்.